ரஞ்சித் இயக்கத்தில் நட்சத்திரம் நகர்கிறது ஆகஸ்ட் 31 முதல் உலகமெங்கும். துவாகாரா மாவட்டத்தில் நடந்த விவசாயிகளின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அரவிந்த் கெஜ்ரிவால் பேசினார். அவர் கூறியதாவது, ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்களித்தால் விவசாயத்திற்கு 12 மணி நேரம் இலவச மின்சாரம் வழங்கப்படும், விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்சம் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்படும், பயிர் விளைச்சல் பாதிக்கப்பட்டால் ஏக்கருக்கு 20,000 இழப்பீடு வழங்கப்படும், விவசாயிகளின் 2 லட்சம் வரையிலான விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும், தற்போதைய நில அளவை முறை ரத்து செய்யப்பட்டு புதிய முறை கொண்டு வரப்படும், குஜராத்தில் முந்தைய அனைத்து அரசுகளும் விவசாயிகளின் பிரச்சனையை தீர்க்கவில்லை, ஆனால் ஆம் ஆத்மி கட்சி அவர்களின் பிரச்சனையை தீர்க்க தயாராக இருக்கிறது, 10 ஆண்டுகளேயான ஆம் ஆத்மி கட்சியால் எப்படி அதிசயத்தை நிகழ்த்த முடியும் என்று கேட்கின்றனர். ஏழைகளின் ஆசீர்வாதத்தால் தான் நாங்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இலவச மின்சாரம், இலவச கல்வி வேண்டுமானால் எங்களுக்கு வாக்களியுங்கள். ஊழலும் ரவுடிசமும் வேண்டுமானால் பாஜக காங்கிரஸ் கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் என்றார். மத்திய அரசு ஊழியர்களாக பணிபுரியும் பெண்களுக்கு பிரசவத்தின் போது குழந்தை இறந்தாலோ அல்லது பிறந்த சில நாட்களுக்கு பிறகு இறந்தாலோ அவர்களுக்கு 60 நாட்கள் வரை சிறப்பு மகப்பேறு விடுமுறை அளிக்கப்படும் என மத்திய பணியாளர் நலன் பயிற்சித்துறை அறிவித்துள்ளது. அதாவது, குழந்தை இறந்து பிறந்தாலோ அல்லது பிறந்து 28 நாட்களுக்குள் இறந்தாலோ இந்த சிறப்பு மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழையை தொடர்ந்து பெங்களூரு வர்தூரில் உள்ள பிரச்சனைகள் குறித்து கர்நாடக பாஜக எம்எல்ஏ அரவிந்த் லிம்பாவளியிடம் புகார் கடிதம் கொடுக்க பெண் ஒருவர் முயன்றார். ஆனால் எம்எல்ஏ அரவிந்த் லிம்பாவளி அந்த பெண்ணிடம் கடுமையாக நடந்து கொண்டார். பின்னர் அந்த பெண் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். JTU எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைந்தது குறித்து பேசிய ஐக்கிய ஜனதா தள தலைவர் ராஜீவ் ரஞ்சன் லாலன் சிங் பண பலத்தை பாஜக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். 2023க்குள் JTU தேசிய கட்சியாக மாறும் என்று கூறினார். ராஜீவ் ரஞ்சன் லாலன் சிங் கூறுகையில், மணிப்பூரில் JTU எம்எல்ஏக்களை பாஜகவில் இணைத்ததற்கு காரணம் பாஜக பண பலத்தை பயன்படுத்தியது. பிரதமரை பொறுத்தவரை அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்வது ஊழல். 2023க்குள் JTU தேசிய கட்சியாக மாறும் என்று கூறினார். அசாமின் சோனித்பூர் மாவட்டத்தில் 330 ஏக்கர் அரசு நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான நடவடிக்கை இன்று காலை தொடங்கியது. அந்த இடத்தில் சூரிய ஒளி மின் நிலையம் அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளதால் நிலம் விடுவிக்கப்பட்டு வருகிறது. பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் 50 JCP இயந்திரங்கள் மற்றும் ஏராளமான தொழிலாளர்கள் வீடுகளை இடிக்கும் பணியில் ஈடுபட்டனர். அரசாங்க ஆவணங்களின்படி 299 குடும்பங்கள் இப்பகுதியில் வசித்து வருகின்றன. ஆனால் அவர்களில் 90% அதிகமானோர் ஏற்கனவே 8 மாதங்களுக்கு முன்பு நோட்டீஸ் பெற்று வெளியேறிவிட்டனர். தெலுங்கானா மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிர்கூரில் உள்ள ரேஷன் கடையில் ஆய்வு சென்றார். அவருடன் IAS அதிகாரி ஜிதேஷ் பாட்டிலும் உடன் சென்றார். அப்போது IAS அதிகாரியிடம் பேசிய நிர்மலா சீதாராமன், ரேஷன் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசியில் மத்திய அரசின் பங்கு என்ன என்று அவரிடம் கேட்டார். அதற்கு அவர் தனக்கு தெரியாது என்று பதிலளித்தார். இதை கேட்டு கோபமடைந்த நிர்மலா சீதாராமன், நீங்கள் கலெக்டராக இருந்தும் இதுகுறித்து விவரம் கூட உங்களுக்கு தெரியாதா? அரை மணி நேரத்தில் இதற்கான பதிலை அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் பேசிய அவர், ஏழைகளுக்கு வழங்கப்படும் ரேஷன் அரிசியில் 1 கிலோ 35 ரூபாய்க்கு வாங்கப்படுகிறது. ரேஷன் கடைகளில் வழங்கும் அரிசிக்காக மத்திய அரசு 30 ரூபாய் பங்களிப்பு வழங்குகிறது. மாநில அரசோ 4 ரூபாய் வழங்குகிறது. பயனாளர்களிடம் 1 ரூபாய் மட்டும்தான் வசூலிக்கப்படுகிறது. ஆனாலும் ரேஷன் கடையில் பிரதமர் மோடியின் புகைப்படம் ஏன் வைக்கவில்லை? மாலைக்குள் ரேஷன் கடை முன்பு பிரதமர் மோடியின் படத்துடன் பேனர் வைக்க வேண்டும். பேனர் இல்லை என்றால் நான் மீண்டும் இந்த இடத்திற்கு வருவேன் என்றார் காட்டமாக. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் இந்த பேச்சுக்கு தெலுங்கானாவைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்வினை ஆற்றி வருகின்றனர். இந்த நிலையில் இது தொடர்பாக தெலுங்கானா அமைச்சர் ஹரீஷ் ராவ் தெரிவிப்பதாவது, நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சரை போல பேசவில்லை, அவரின் பேச்சு மிக அபத்தமாக இருக்கிறது என்றார். மேலும் இது தொடர்பாக KTR தனது ட்விட்டர் பதிவில், நிர்மலா சீதாராமன் IAS அதிகாரியிடம் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து நான் திகைத்து போனேன். சில அரசியல்வாதிகள் IAS அதிகாரிகளின் உழைப்பை மதிக்காமல் துச்சப்படுத்துவார்கள். IAS ஜிதேஷுக்கு எனது வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கிறார். மேலும் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தனது ட்விட்டர் பதிவில், மோடியின் புகைப்படம் இல்லாதது குறித்து பொது விநியோகத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தென்மண்டல கவுன்சில் கூட்டம் மத்திய உள்துறை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், GST அமலான பிறகு மாநில அரசுகளின் மீது சுமை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மாநிலங்களுக்கு GST இழப்பீடு தொகையை வழங்கும் காலத்தை மத்திய அரசு நீட்டிக்க வேண்டும், வெள்ளம் உள்ளிட்ட பேரிடர் பாதிப்புகளுக்கான நிதியை மத்திய அரசு உடனே விடுவிக்க வேண்டும், தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்தை பேணுவதில் மாநில அரசு உறுதியாக இருக்கிறது, நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு தேவை, நீட் விலக்கு மசோதாவை ஒப்புதல் அளிக்க உள்துறை அமைச்சர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், அடுத்த தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும், மின்வாரிய திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் என்று தெரிவித்தார்.
அபிஜித் இயக்கத்தில் காளிதாஸ் ஜெயராம் துஷாரா நடிப்பில் நட்சத்திரம் நகர்கிறது. ஆகஸ்ட் 31 முதல் உலகமெங்கும்.